எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மஞ்சம்மா பேசுகிறேன். வெல்கம் டு பிஆர்ஸ் ஹோம் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காவை வச்சு ஒரு சிம்பிளான கிரேவி பண்ணலாங்க. இது ஏறக்குறைய 2-in-1 purpose வச்சுக்கலாம். எப்படின்னாக்கா, இந்த கிரேவி சாப்பாட்லேயும் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுட்டு சாப்பிட்லாம், சாம்பார் சாத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ நான் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசு பெருசாக கட் பண்ணக்கூடாது, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இதை இப்போ எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு வாணலில் வந்து ஒரு 6 spoon அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பயிறு தாளிக்கிறோம். கடுகு நல்லா பொரியணுங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு நாம் கொஞ்சம் கறிவேப்பிலையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கறிவேப்பிலையை பொரிஞ்ச பிறகு நாம் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மெத்தட் எங்கள் அம்மா செய்வாங்கங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ அதே தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாம் செய்கிற எண்ணெயில் அப்படியே முருங்கைக்காவை போடக்கூடாது, கையில் தெரிக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட சொன்னேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு காரை போடுறோம். நாம் எப்போ யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி தாங்க, அது 1 1/4 spoon அளவுக்கு நம்ம போட்டுக்கிறோம். இதுக்கடுத்து 1/4 spoon அளவுக்கு மஞ்சள் பொடி போடுறோம். இதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். முதல்ல கொஞ்சமாக போட்டுக்கிறோம், அப்போ டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஒரு 3 நிமிஷம் இதெல்லாம் சேர்த்து வதக்கினா போதும். இதுக்கடுத்தது நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இந்த காய் நல்லா வேகணும், நல்லா சாஃப்டாக வேகணும். அதுக்காக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். அதுவும் இல்லாமல் காய் கொஞ்சம் தடிப்பாக இருக்குது, மெலிசாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா பார்க்கலாங்க. நான் 4 spoon அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 6-7 பல்ல பூண்டு போடுறேன். அதில் 6-7 சின்ன வெங்காயம் போடுறேன். ஒரே 1 பச்சை மிளகாய், குட்டியாக 1 பச்சை மிளகாய் மட்டும் போடுறேன். இதுக்கடுத்தது 2 சிட்டிகை அளவுக்கு பெருஞ்சீரகம் போடுறோம். அதிகமாக போடக்கூடாது, பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கடுத்தது 1/2 spoon அளவுக்கு ஜீரகம் போடுறோம். பெருஞ்சீரகமும் இருக்கணும், ஜீரகமும் இருக்கணுங்க. அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நல்லா மைய அரைச்சி விழுதாக எடுத்துக்கணும் இதை. இப்போ நாம் அந்த முருங்கைக்காய் வெந்திருக்கும் பாருங்கள், நல்லா வெந்து சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க. இந்த தண்ணி கொஞ்சம் குறையணும். அந்த தண்ணி குறைஞ்சப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அதனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் வேகணுங்க. ஏன்னா அந்த பூண்டோடைய பச்சை வாசனை, சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் இருக்கும் பாருங்கள், அது எல்லாமே போயிடும். இப்போ உப்பு பார்த்துட்டு நாம் இறக்கிட வேண்டியதுதான். சூப்பரான நமக்கு வந்து முருங்கைக்காய் தேங்காய் சேர்த்து ஒரு கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கிரேவி மாதிரியும் இருக்கும். இதை நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிஞ்சு முருங்கைக்காய்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சாம்பார் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப அருமையான கிரேவிங்க. இது கூட்டுன்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.